முன் செய்த நல்வினையால் நமக்கு என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முன் செய்த நல்வினை காரணமாகவும் தலைவனை இறங்கி அருள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தலைவனை இறங்கி அவருக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த தத்துவம் வந்து மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, சத்து இருக்குது. அந்த சத்தை அறிந்தவர்களுக்கு முதல் தலைவனாக இருந்தது சுப்பிரமணியர். அப்போ அவருக்கு உணர்த்தினார், எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் எல்லாம் உள்ள இயற்கை என்ன உணர்த்தினார், உணர்த்தினால் உணர்த்தி சத்தை நடைபிடித்துக் கொள் மகனே என்றார். அப்போ என்ன செய்தார் அவர், அப்போ ஜீவராசிகளால் அன்பு காட்டினார். அந்த ஜீவராசிகளால் அன்பு காட்டும் போது தான் சத்து நடைபடுத்திக் கொள்ள முடியும். பல உயிர்கள் வந்து பல உயிர்கள் பாவி என்று சொன்னால் சத்து நிலைப்படாது. அசுத்த அசத்து என்பது அசத்து தான், அசுத்தம் என்றால் அந்த ஓங்கி நிற்கும். அசத்து என்பது துர்நாற்றம் உள்ளது, நரதனிமிப்பு உள்ளது. ஈழ இருமொழு உள்ள அந்த தேகத்தை மாற்றி நிலைப்படுத்தி கொண்டவர் தான் சுப்பிரமணியர், முதல் தலைவன். அதான் தென்னாடு உடைய சிவனையை போற்றினார். சிவத்தை அறிந்தவர் அவர். சிவன் என்பது என்ன, சக்தி, உடம்புல இருந்த சக்தியை நீக்கி கொண்டவர்னு அர்த்தம். சிவன் என்பது உஷ்ணம், சிவன் என்பது சத்து என்று பொருள் உண்டு. சிவத்துக்கு சத்து என்று ஒரு பொருள் உண்டு, சத்து அசத்துக்கு சத்திய சிவம் என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் அசத்து துணை இல்லாமல் சத்து நிலைப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த தேகம் துணை புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு ஆக்கம் பெறாது. அப்போ புற உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். புற உடம்பு பட்டிப்பட்ட என்னாகும், இறந்து போவான். புற உடம்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். புற உடம்பு எப்படி காப்பாற்றுவது, சுத்த சைவோணவு, வீர சைவம்னு இருக்குது, வீர சைவோணும் இருக்குது. அது சுத்தமாக உப்புலமே இருக்கும், அது வீர சைவம். அது இப்போ அது ரொம்ப கடினம் தான். சத்து சைவ உணவு சாப்பிட்டு புற உடம்பு துணை கொண்டு அதே சமயத்தில் புற உடம்பு துணை கொண்டு அக உடம்பை ஆக்கமரை செய்ய வேண்டும். புற உடம்பு புற உடம்புக்கு அசுத்த உணவு கொடுத்தோம்னால், அதாவது சன்மார்க்க நேரி சன்மார்க்கத்துக்கு பொருந்தாத உணவு கொடுத்தோம்னால் நீதி இல்லாத உணவு. சன்மார்க்கத்துக்கு பிறந்த தர்மத்துக்கு தர்மத்துக்கு பொருந்தாத உணவு, நீதி இல்லாத உணவு நம்ம உணவு உடம்பு வளர்த்தோம்னால் நிச்சயம் என்னாகும், சத்து ஆக்கமே பெறாது. சத்து ஆக்கம் பெறாமல் மழுங்கிவிடும். அப்போ புற உடம்பாக காம தேகம் மட்டும்தான் அவன் தளத்துவங்கி நிற்கும். அப்போ சைவ உணவு, தன தியான செய்தல், பல உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணுதல். சைவ உணவு, தினம் தியானம் செய்தல். யார் தியானம் செய்வது, சத்தை நிலைப்படுத்தி கொண்டவன். ஞானிகளெல்லாம் சத்தை நிலைப்படுத்தி கொண்ட ஞானிகள். உமியை நீக்கிவிட்டான். கடல் வைத்து நீக்கினால் கல்லை வைத்து கடலை வைத்து இருப்பது போல உமியை நீக்கிவிட்டார்கள். உமி நீக்கினவன் திருவடியே பட்டுகிறான், பூஜை செய்கிறான். எதுக்கே பூஜை செய்கிறேன்னா, நீ எப்படி உமியை நீக்கினியோ, உமி என்பது காமதேகம், அதை நான் பெற வேண்டும் என்று பூஜை செய்கிறான். அப்படி பெற வேண்டும் என்றால் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவராசிக்கிட்ட அன்பு காட்டு. அப்போ பல உயிர் மகிழ்ச்சி அடையுது. பல உயிர் மகிழ்ச்சி அடையும் போது அதோடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, நமது ஆன்மாவுக்கு ஆக்க தரும். பல உயிர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.